ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு 4:45 பக்கம் ஆயிடுச்சு. காலையில் குளிச்சுட்டு வந்து எடுத்துகிட்ருக்கேன். பூ எல்லாமே வந்துட்டு இப்போ தான் எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஷாமி ஷெல்ஃப் எல்லாம் சுத்தம் பண்ணுறக்கு இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்படியும் 5 மணிக்குள்ளே விளக்கு படுத்தணும்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக விளக்குகளாக எண்ணெய் ஊற்றி இது பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் தான் வந்துட்டு பிரசாதமாக வச்சுருக்கேன். வெத்தலை பாக்கு வச்சு மாம்பழம் வச்சாச்சு. 4:50 கிட்டே ஆக போகுது. சரி, ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா கூட மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் பருத்தி சாமி கும்பிட்டாச்சு. கந்தசஷ்டியும் வந்து உட்காந்து படித்தாச்சு. டெய்லியும் வந்துட்டு எப்படியும் லேட் ஆயிடுதுன்ட்டு 5 மணிக்குள்ளேயே வந்துட்டு சாமி கும்பிட்டுறா. இப்போ ரெகுலராக வந்துட்டு இந்த டைமுக்கு எந்திரிக்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு முழிப்பும் தட்டிடுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை சீக்கிரமும் ரெடி பண்ணி அனுப்புகிற மாதிரி ஆயிடுது. சரி, 5:30 ஆயிடுச்சு. சரி, கிச்சன் வேலையை தொடங்கிடுவோம். அப்புறம் போய் உட்காந்தோம்னா வந்துட்டு ஒரு 6:30 மேலே தான் வர்ற மாதிரி இருக்கும் கிச்சனுக்குள்ளே. அதனால் கிச்சன் வேலையை முடிச்சுட்டு கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து பசி வேற ஆயிடுச்சு. சரி, அப்படியே கேரட்டை கொறிச்சிக்கிட்டே வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். பசங்களுக்கு கேபேஜ் போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம், எங்களுக்கு வந்து வெண்டைக்காய் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு மெனு பிளான் பண்ணியாச்சு. சரி, ஃபஸ்ட் எல்லாம் அரைஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் அடுப்பு வேலையை ஆரம்பித்தோம்னா டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். வெண்டைக்காய் வந்து எப்போவுமே கழுவிட்டு இது போல் கூடையில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருவேன். அந்த தண்ணியோடு அரைஞ்சால் வந்துட்டு வலுவலுப்போடு வரும்னு சொல்லிட்டு இது போல் வச்சுருவேன். ஒரு ஒருத்தவங்க வந்து துணியில் தொடச்சிட்டு வந்துட்டு அறிவாங்க. பசங்களுக்கும் எங்களுக்கும் 2 பேருக்குமே கேபேஜ் இது வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் காயும் சின்ன காயாக தான் இருந்தது, அதனால் போட்டாச்சு. வெண்டைக்காய் பொரியல் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். சின்ன பையனுக்கு வந்துட்டு வெண்டைக்காய் பொரியல் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்துட்டு இது போல் பண்ணிடுவேன். வெங்காயம், கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்குவேன். உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இது கிளறி கொடுக்க கொடுக்க வலுவலுப்பு ஏற்படும். அதனால் என்ன பண்ணுவேன்னா தயிர் வந்து 1 ஸ்பூன் ஊற்றி நல்லா கிளறி கொடுத்தீங்கன்னா அந்த வலுவலுப்பு வந்து இருக்காது. பாருங்கள், மேலே லேயரில் தண்ணியாக இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு பால்காரங்க நம்மளுக்கு தண்ணி ஊற்றி தராங்கன்னு பாருங்கள். இது போல் நல்லா கலரி கொடுத்து ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சிட்டோம்னா அந்த வலுவலுப்பு இல்லாமல் உதிரி உதிரியாக வரும். அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம். அந்த காய் வெந்துட்டு இருக்கிறவங்கள ரசத்துக்கு வந்துட்டு 2 தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே நான் வந்துட்டு நல்லா பேஸ்டாட்டு அரைச்சிட்டு வடித்து சேர்த்துக்குவேன். ஏன்னா பசங்க தக்காளி இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருவாங்க, அதுக்காக அரைச்சிட்டு வடிகட்டிடுவேன். புளி வந்து எப்போவுமே கொஞ்சம் கரைச்சி பாக்ஸில் போட்டு உள்ளே வச்சிருவேன். அதுலேருந்து கொஞ்சம் மட்டும் ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு இந்த சக்கையை வந்து வெளியில் தூக்கி போட்டுருவேன். வாரம் ஒருக்கா கரைச்சி வச்சா அந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு வந்துட்டு அந்த புளி தண்ணியே கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு புளிப்பெல்லாம் பார்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரசத்தோட கரைசலை. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு அந்த வலுவலுப்பு தன்மை இல்லாமல். சரி, எப்படியும் வந்துட்டு கேபேஜுக்கு தேங்காய் போடணும், அப்போ ஒட்டுக்கா 2க்கும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு காயை எடுத்து வச்சாச்சு. ரசமும் தாளித்து விட்டுட்டு பெருங்காயம் எல்லாம் போட்டு ரசமும் தாளிச்சாச்சு. அந்த சைடு அடுப்பில் வந்துட்டு சாப்பாடும் வந்துட்டு வெந்துட்டுருக்குது உலக்கொதிச்சு. ரசப்பொடி வந்து நான் எப்போவுமே அரைச்சி வச்சுக்குவேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி, கொத்தமல்லி எல்லாமே போட்டு நுரக்கட்டினதுக்கப்புறம் இறக்கிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு போனால் பார்த்தா காலங்காத்தாலேயே நம்மளே டென்ஷன் பண்ணுற மாதிரி சிலிண்டர் வந்து காலியாயிடுச்சு. ஸோ எப்போவுமே எனக்கு ரொம்ப அவசரமாக வேலை பார்த்துட்ருக்கையில் தான் வந்து இந்த சிலிண்டர் வந்து காலியாகும். யாருக்கெல்லாம் இது மாதிரி வந்துட்டு காலையில் டைம் காலியாகி டென்ஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்து மாட்டியாச்சு. ஏன் நான் மாட்டினாலே எனக்கு பயங்கர டவுட்டாகவே இருக்கும், ஸ்மெல், கேஸ் ஸ்மெல் வருதா என்னன்னு சொல்லிட்டு அப்பப்போ மோந்து பார்த்துக்குவேன். எப்போவுமே ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி மாற்றி கொடுப்பாங்க. இந்த ட்ரிப் வந்துட்டு காலையில் எழுப்பி விட முடியாதுல்ல, அதனால் நானே மாட்டிட்டேன். ரசமும் நுரக்கட்டி வந்துருச்சு, சாப்பாடும் வந்து வெந்துருச்சு. அந்த சாப்பாடு ரசம் இறக்குன அடுப்புலேயே வந்துட்டு கேபேஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு பசங்களுக்கு தாளிச்சு விட்டுறலாம்னு சொல்லி வச்சாச்சு. பேனை வச்சுட்டு வெங்காயம், கேபேஜும் போட்டுட்டேன். மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறந்தாச்சு. அந்த ஃப்ரோசன் பச்சைப்பட்டாணியும் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்தாச்சு, கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக. சாஸ் ஊற்றுறனா ஊற்றலாம். இப்போ எங்கள் பசங்களுக்கு வந்துட்டு அதுவே பழக்கமாகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாஸ் எல்லாம் வந்து நான் கம்மி பண்ணியிருக்கேன். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் போட்டு இறக்கிட்டு அதே அடுப்பில் வந்துட்டு திருப்பியும் எங்களுக்கு கேபேஜ் பொரியலுக்கு தாளிச்சு விட்டாச்சு.
சாப்பாடும் வெந்துருச்சு, சோறு வந்து வடிச்சிடலான்னு சொல்லிட்டு குண்டாவை எடுத்து வச்சு வடித்தாச்சு. தேங்காய் பூவும் வந்துட்டு வெண்டைக்காய்க்கும் கேபேஜுக்கும் தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறி கொடுத்து இறக்கியாச்சு. எல்லாமே அப்பப்போவே வந்து சின்ன சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டு எல்லாமே பாத்திரத்தை விளக்க போட்டுருவேன். அவங்களுக்கும் வந்து ஒயிட் ரைஸை போட்டு கலந்து பாக்ஸுக்கும் போட்டு வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு ஹாட் பாக்ஸில் சாப்பாடு போட்டுட்டு எல்லாம் கலரியாச்சு. எப்பவுமே வந்து பாக்ஸில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு செக் பண்ணிக்குவேன், ஏன்னா கொஞ்சம் கூட குறைய இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பாக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு நைட்டே கழுவி கமுத்தி அவங்கவுங்க பேக்கில் வந்து ஒரே இதில் பேக்கில் போட்டு வச்சுருவேன். காலையில் நான் டிஃபன் பாக்ஸ் மட்டும் பேக் பண்ணி வச்சிட்டோம்னா பசங்க ரெண்டு பேரும் வாட்டர் பாட்டில் லஞ்ச் பேக் எல்லாமே அவங்களே ரெடி பண்ணிக்குவாங்க. இந்த பாப்பாக்கு மட்டும் நம்ம எல்லாமே எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் பெருசாகிட்டேன்னா அவளுக்கும் வந்து இந்த பழக்கத்தை வந்து பழக்கணும். சாயங்காலம் வந்தோந்தியும் லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே வந்து சிங்கில் எடுத்து போட சொல்லிடுவேன். ஓப்பன் பண்ணி போடுறாங்களோ என்னமோ அதெல்லாம் கிடையாது, ஆனால் வந்துட்டு சிங்கில் வந்து போட்டுறணும். வாட்டர் பாட்டில் இது எல்லாமே போட்டுறணும். எல்லாமே ஒரு ஒரு நாளும் வந்துட்டு அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அதனால் பாப்பாவும் இந்த பழக்கத்துக்கு வந்துட்டு வந்துட்டுருக்குறா. யூனிஃபார்ம் கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு கையோடி இந்த பாக்ஸ் எல்லாமே சிங்கில் போட்டுருவாங்க. இன்றைக்கி கேபேஜ் ஃப்ரைட் ரைஸும் கீழே வந்து வெண்டைக்காயும் வந்து வச்சு கொடுத்துருக்கேன். பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணும். அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். இன்னொரு இதில் எங்களுக்கு வந்து மத்தியானத்துக்கு குழம்பு எதுவும் வைக்கலையில, ரசம் மட்டும்தான் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் குழம்பு வச்சு டிஃபன் வேலை எல்லாமே முடிஞ்சாச்சு. காலையிலேக்கு தோசையும் வெங்காய தக்காளி சட்னியும் அரைச்சாச்சு. பாத்திரமும் எல்லாமே கழுவி போட்டுட்டேன். பசங்க எல்லாம் கிளம்பினு வந்தியுமே அப்புறமா பார்த்தோம்னா பாப்பாவை தானே எழுப்பி ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவளையும் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. ஒரு 10:30 பக்கம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். ஆனால் வந்துட்டு இன்றைக்கி பூஜை பாத்திரம் எல்லாம் விளக்குற வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பண்ணிடுவோம் இல்லைன்னா லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாமி ஷெல்ஃப் எல்லாமே தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மீனாட்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மதுரையிலேருந்து வரையில் வந்துட்டு அவரோட ஆஃபீஸில் வந்து கூட வேலை பார்க்குறவங்க எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மீனாட்சி. ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க கோதுமை மாவு உப்பு சக்கரை சோடா உப்பு லெமன் எல்லாம் கலந்துட்டு பூஜை பாத்திரம் தேய்ச்சா பலப்பலன்னு ஆகும்னு சொல்லிட்டு சரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் அது போல் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மீதி இந்த லெமனில் பூரா தேய்ச்சி எடுத்துட்டு பண்ணினேன். ஆனால் வந்துட்டு இந்த ஓரளவுக்கு போச்சு, பட் ஆனால் கொஞ்சம் பீதாம்பரையும் வந்து நான் கலந்துக்கிட்டேன். ஏன்னா இந்த வலுவலுப்பு ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருந்தது, வலுவலுப்பு போகாதங்காட்டிக்கு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த பூஜை பாத்திரமெல்லாம் தேய்ச்சி பொட்டெல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் அவர் வந்து சாப்பிட்டு கிளம்புன வந்தியும் கரெக்டாக பாப்பால கூட்டிகிட்டு வர டைம் ஆயிரும். போயிட்டு வந்து அவங்களையெல்லாம் வீட்டில் விட்டுட்டு சாயங்காலம் கொஞ்ச நேரம் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து ரொட்டீனாக பண்ணியிருக்கேன். ஏன்னா பேக் பெயின் வந்து வர ஆரம்பிச்சிருக்கிறங்காட்டிக்கு பேக் பெயின் வந்தால் இப்போல்லாம் ரொம்ப தாங்கவே முடியறதில்ல. அதனால் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் பேக் பெயின் கம்மியாக இருக்குது. ஏன்னா டெய்லியும் வந்துட்டு நம்மளுக்காகன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து நம்ம ஒதுக்கிறதே கிடையாது. என்ன ஆனாலும் வந்துட்டு ஒரு 1 to 1.5 hours வந்து நான் எனக்காக இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து ஒதுக்கி பழகியிருக்கேன். எவ்வளோ நேரம் இருந்தாலும் நம்மளுக்கு ஹஸ்பண்டுக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் வீட்டுக்காகவும் வேலை செஞ்சுட்டுருக்கு டைம் பத்தவே பத்தாது. ஆனால் நம்மளுக்காக நீ எவ்வளோ டைம் ஒதுக்கிக்கிறோம் அப்படின்னு பார்க்கையில் ஒரு 10 minutes ஒதுக்கணும்னா கூட அந்த 10 minutes வேலை ஏதாவது வேலை செய்ய முடியுமா அப்படின் தான் நம்ம மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு 3:30 to 5:15 அது வரைக்கும் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக ஒதுக்கியிருக்கேன். அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும். பிரம்ம முகூர்த்த விளக்கும் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு நாளைக்கு பர்த்திருக்கு. சரி மிஷினில் துணியும் வந்துட்டு துவைச்சி முடிச்சிட்டங்காட்டிக்கு காய போடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. மாடியில் வந்து ஒரு 4 kayirs வந்து துணி காஞ்சிட்ருக்குது. மழை பேஞ்சிட்டே இருக்கங்காட்டிக்கு அது வந்து காயவே இல்லை. அதனால் கீழே வந்துட்டு கார் ஷெட்லேயும் வந்து ஃபுல்லாக கயிறு கட்டி விட்டுருக்குது. அதுலேயும் வந்துட்டு போய் எல்லா காயை போட்டுட்ருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ் தான். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற கார் ஷெட் வந்து கொஞ்சம் ரொம்ப பிரேக் ஆகி இருக்குது. எப்போ இடிஞ்சு ஒழுகும் அப்படின்னு தெரியாத மாதிரி ஹஸ்பண்ட் வந்து இதில் போட்டால் திட்டிகிட்டே தான் இருப்பாங்க இதுக்குள்ளே போடாத போடாதேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் காயை போடுற கிடம் இல்லையே, நம்ம இதில் தான் வந்து போட்டாகணும். இன்றைக்கி காலையில் விலாக் வந்து இதெல்லாம் முடிக்கிறக்கே 11:30 பக்கம் ஆயிடுச்சு. இதோட இன்னைக்கு வ்ளாக் வந்து முடியுது. வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.